ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசிகாஸ் ஏ டு இசட் வீடியோஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒபிசிட்டி பற்றி தான். ஸோ அதுக்கு முன்னாடி ஹசிகாஸ் ஏ டு இசட் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒபிசிட்டிக்கு முன்னாடி நமக்கு வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ்னால் என்னென்னு தெரியணும். ஸோ இது நம்ம வெயிட்டையும் ஹைட்டையும் வச்சு கல்குலேட் பண்ணுற ஒன்று தாங்க. இந்த வேல்யூ வச்சு தான் ஒபிசிட்டியாக இல்லையாங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நம்ம பிஎம்ஐ வந்து 18.5 விட கம்மியாக இருந்ததுன்னா அது அண்டர் வெயிட்னு சொல்லுவோம். 18.5லேருந்து 25க்குள்ளே இருந்ததுன்னா நார்மல், 25 to 30னா அது ஓவர் வெயிட். பட் 30க்கு மேலே இருக்கும்போது அது வந்து ஒபேஸ்னு சொல்லுவாங்க. ஒபேசிட்டினா உடல் பருமன் தாங்க. ஸோ அது எதனால் வருது, எப்படி அவாய்ட் பண்ணுறது, ஸோ அப்போ எப்படி ஃபுட் எடுத்துக்கணும், அது போக வந்து ஒரு சில ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும், அதையும் பற்றி பார்க்கலாம். ஸோ ஒபேசிட்டி எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய ஜங்க் ஃபுட், ஐஸ்கிரீம்ஸ், அப்புறம் ஸ்வீட் சாப்பிட்றது, ஒரே இடத்துல உட்காந்துட்டுருக்கிறது, அதிகமாக கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, நிறைய ஃபேட் அதிகமாக உள்ள பொருள், அப்புறம் ஆயிலி ஃபுட்டு, லேட்டாக சாப்பிட்டா கூட நமக்கு ஒபேசிட்டி வரும். லேட்டாக சாப்பிட்டா நிறைய அதாவது உள்ள கேஸ் ஃபார்ம் ஆகி தொப்பை வர ஆரம்பிச்சிடும். அது போக நிறைய ஜெனட்டிக் ப்ராப்ளம், அப்புறம் தேவையில்லாத மெடிசன்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி விஷயங்களாலேயும் வருது. ஸோ இதனால் நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் ஹெல்த் ரீதியாக வருது. ஸோ இதனால் ஹார்ட் டிசீஸ், கிட்னி டிசீஸ், ஃபேட்டி லிவர், ஹை பிளட் ப்ரெஷர், கேன்சர், டயபெட்டிஸ், இந்த மாதிரி பல பிரச்சனை வந்து நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதிகமாக நடக்க ஆரம்பிங்க. பக்கத்தில் போகிறது ஏதாவது இருந்துச்சுன்னா நடந்து போங்க. பைக் யூசேஜை கம்மி பண்ணுங்கள். ஹெல்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க. நல்ல பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கோங்க. பேலன்ஸ்டு டயட்னு பார்த்தோன்னா நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸு, ரைஸ் உள்ள ஃபுட்டை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு நிறைய தானியங்கள் சாப்பிடுங்க. வரகு, தேனை, இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிங்க. கீரை நிறையா சாப்பிடுங்க. மீன் நல்லா சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மட்டன் ஓரளவுக்கு எடுத்துக்கோங்க, ரொம்ப ரேராக எடுத்துக்கோங்க. சிக்கனை டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். தண்ணி நிறையா குடிங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று என்னென்னா வாக்கிங். வாக்கிங் வந்து டெய்லி கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸை பண்ணுங்கள். இது கூட இந்த ரெண்டு ஹெல்த் ட்ரிங்க்ஸை எடுத்துக்கோங்க. ஒன்று மார்னிங் ஒன்று சாப்பிடணும், நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒன்று சாப்பிடணும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 1 மந்த்தில் நிறையா சேஞ்சஸ் தெரியுங்க, நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். அதில் ஒன்று பூண்டு பாலுங்க. இந்த இது வந்து நைட்டில் சாப்பிட்றது, நைட்டு சாப்பாடெலாம் சாப்பிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும், நல்லாவே வெயிட் ரெடியூஸ் ஆகுங்க. இது எப்படி பண்ணணும்னா, ஒரு டம்ளர் பாலை வந்து காய்ச்சிக்கோங்க. அதாவது பால் கொதிச்சிட்டு பாலை அடுப்பில் வச்சுட்டு உடனே ஒரு 10 to 12 பூண்டை எடுத்து நல்லா நச்சுருங்க. ரொம்பவும் நைஸாக நினைக்க வேணும், ஓரளவுக்கு நச்சு அந்த பாலில் போட்டுருங்க. பாலில் போட்டுட்டு உங்களுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூளும் கூடவே வந்து ஒரு பிஞ்ச் மிளகுத்தூளும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்கு மாற்றிட்டு அப்படியே குடிச்சிட வேண்டியதுதான். அதில் உள்ள பூண்டு எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட்றணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தோன்னா, இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இது நம்ம உடம்புல வந்து தொப்பை வந்து நிறைய கேஸ் இருந்த ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா அந்த கேஸ்லாம் ரிலீஸ் ஆகிட்டும் தொப்பை ஃபுல்லாக வத்திடுங்க. நெக்ஸ்ட்டு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா, இதை நீங்கள் கண்டினியூஸாக சாப்பிடும்போது உங்கள் பிளட் ப்ரெஷர் வந்து அப்படியே ரெடியூஸ் ஆகும், அது நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். வெயிட்டே வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 1.5 மந்த்ஸ் சாப்பிடும்போது அதாவது ஒரு 10 kg கிட்ட உங்களுக்கு வந்து குறையும், நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். தேவையில்லாத கொழுப்பு எல்லாமே நல்லா கரையும். ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக சாப்பிட்லாம். இது ரெகுலராக சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு லெமன் வித் ஹனி ட்ரிங்க் தாங்க. இதை வந்து மார்னிங்கில் தூங்கி எழுந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் சாப்பிடணும். இதுக்கு வந்து லெமனும் 1/2 லெமனும் 1 ஸ்பூன் ஹனி வேணும். அதுக்கு இதை செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, 1 டம்ளர் தண்ணியை கொதிக்க வைங்க. ஓரளவுக்கு மிதமான சூட்டுக்கு வந்த உடனே 1/2 லெமனை புழிஞ்சு அதில் அந்த தண்ணியை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஹனியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வெறும் வயிற்றில் குடிக்கணுங்க. ஸோ இந்த பூண்டு பாலை நைட்டில் எடுத்துக்கோங்க. மார்னிங் வெறும் வயிற்றில் வந்து லெமனையும் லெமன் வித் ஹனி இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட் தெரியும். இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் வெயிட்டு நோட் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டு 1 மந்த்துக்கு அப்புறம் உங்கள் வெயிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட் தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.